ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் அப் பர்முடான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த மேப்பில் கொடுத்துருக்க இடத்துல எதனா கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா? நான் செக் பண்ணி பார்த்தேன், எதனா கிடைக்குதாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கிளைம் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த லாகின் பண்ணுங்கள், ஒன் டேக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ப்ளே கிளாஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க, அது விளையாடுங்க. அது ரொம்ப பயோ பண்ணுங்கள் கிளாசிக் மேட்ச்சில், ரேங்கட் மேட்ச்சில். அதுமாதிரி ஸ்குவாடில் வந்து ஒரு மேட்ச் போடுங்க, ஒரு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் போடுங்க, அப்போ தான் வந்து அது கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த வழுக்கெலாம் வந்து நம்ம சேர்த்துன்னே வந்தோம்னா இந்த வந்து எமோட் ஒன்று வாங்கலாம். அந்த மாதிரி வந்து கன் ஸ்கின், லெஜெண்ட்ரி கன் ஸ்கின் வாங்கலாம். அதில் வந்து நான் வந்து M4A ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் இது வந்து வாங்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நீங்கள் வந்து இந்த லெஜெண்ட்ரி கன் ஸ்கின்ல M4A1 தான் நான் வாங்க போகிறேன். அது வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லா கன்னுமே நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி பண்ணிட்டு. உங்ககிட்ட எந்தெந்த கன்னெலாம் இருக்குது இதில், அதுமாதிரி எதை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கிறதுக்கு கன் ஸ்கின் வாங்குறது 30 தேவைப்படுது, இது வாங்கிறதுக்கு 20 தேவைப்படுது அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேம் பிளே வந்து நான் வந்து இது முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன் நான், அதாவது வந்து ஸ்கோப்பின் பண்ணிட்டு நம்ம ஜம்ப் பண்ணி ஷாட் அடிக்கிறத பற்றி, அது ப்ரோக்கன் கேமிங்கோட ட்ரிக் இது. நீங்கள் வந்து ப்ரோக்கன் கேமிங் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஸ்கோப் போட்டு அப்படியே எகிற மாதிரி இருக்கும், பார்த்தா தலையில் டாதுன்னு உட்காந்துரும். அது வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் நெட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ட்ரைனிங் மேட்ச்சில் போய்ட்டு, இல்லைன்னா வந்து ஓடினர் பண்ணுங்க, இல்லை உங்களை அடிச்சுட்டு பண்ணுங்கள். ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா இருந்தால் கூட கொஞ்சம் வந்து நீங்கள் இதுவாக தான் இருக்கும். அதுமாதிரி நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தமாதிரி ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி போட்டால் கரெக்டாக உட்காருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த டைம் உங்களை அடித்தா வந்து ஹெட் ஷாட் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்தமாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மேட்ச்சில் வந்து யூஸ் ஆகும் கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காரல, நீங்கள் வந்து ஸ்கோப் மேலே வைக்கக்கூடாது நான் சொன்னால. அதுமாதிரி வந்து நீங்கள் சைடில் எங்கன்னா வச்சுட்டு அது ரொம்ப பண்ணிங்கன்னா கரெக்டாக ஹெட் ஷாட் உட்காரும். அதுமாதிரி செஸ்ட் ஸ்டாண்ட் உட்காரும், நீங்கள் வந்து நார்மலாக ஸ்கோப் போட்டினாவே அந்த மாதிரி உட்காந்துச்சுன்னா சூப்பராக வந்து ஹெட் ஷாட் வந்துடும். அதுமாதிரி உட்காரும், சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து மேட்ச்சில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ஹெட் ஷாட் வேணும். நீங்கள் வந்து நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்தமாதிரி ஒரு 2-3 கில் நம்ம வந்து சூப்பராக வந்துருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்குவாட் மேட்ச்சு சோலோஸ் ஸ்குவாட்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வந்து நேற்று வந்து பக்காக வந்துச்சு கேம் பிளே, உங்களுக்குலாம் ஆச்சாலே தெரியல. பிங்க் இஷ்யூ வந்து ஓவராக இருந்தது. நான் இப்போ வந்து குளோவால் போடும் போட விழவே விழாது. இந்த பாருங்கள், ஒரு 4-5 முறை நான் பார்த்து போட்டு போட்டு அழுத்திட்டே இருக்க விழவே இல்லை. அது நேற்றுலாம் வந்து அதுமாதிரி லூட்டும் எடுக்க முடியல. இப்போ இவனுக்கு மட்டும் டேமேஜ் பாருங்கள், ஒரு இதுலேயே ஒரு 300-400 டேமேஜுக்கு மேலே போயிருக்கும். இதை பாருங்களேன் எவ்வளோ டேமேஜ் போச்சு, நாக்டவுனும் அவ்வளோ. அந்தமாதிரி ரொம்ப பக் ஆகிடுச்சு. மேலே பார்த்தா பிங்க் 100-200 போயின்னு இருந்தது. மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே தான் இருந்தது, சரியான வெறி ஆகி போச்சு. இந்தமாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் கணினாவா என்னன்னு தெரில. அது அப்டேட்டாக இருந்ததில்ல, இன்றைக்கே அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரில. சரி, இந்த ஒரு இந்த கில் தான் போயிடுச்சு, இன்னும் ஒரு கில் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த காரில் இருக்கணும் வந்து நம்ம லூரா கேரக்டருக்குனால ஸ்கோப் வின் பண்ணி வச்சுனா சூப்பராக அப்படின்றது. அவ்வளோ தான் நாக்டவுன் ஆகிட்டான், முடிச்சு விட்டு போயிட்டு பவுண்டரி டவுன் பிடிச்சின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அவனை முடிச்சு விட்டானுன்னு நினைக்கிறேன். கில் வரப்போகுது, அவள் தான் போயிட்டு அங்கே போய்ட்டு லூட்டு தின்னு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போனோம். அது வந்து ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓட்டிடலான்னு சொல்லிட்டு அப்படி நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்தாச்சு. கட் பண்ணி வேறு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் அதேமாதிரி தான் வந்து ட்ராகே பண்ண முடியல அந்த பிங்க்கால், பிங்க் இஷ்யூ இருக்கிறதுனால அது ஸ்கோப் பண்ணி நம்ம லைட்டாக தூங்கணும். எக்ஸாமெண்ட்டில் சூப்பராக வந்துடும் எனக்கு. அது என்ன தெரியல, நேற்றுலாம் போட்டு போட தேய்க்கிறேன் தேய்க்கிறேன், சாவுடா சாவுன்னா கூட சாக மாட்டான் அவன். அங்கே பாருங்கள், 21, 9, 8 கூட குறையிற மாதிரி இருந்தது. சரியான டென்ஷன் ஆகி போச்சு. நேற்றுக்கு 84-100 குறைஞ்சிருக்கோம் நம்மளது, சரியான டென்ஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா வந்து அப்படி ஒரு அமௌண்ட்டு போட்டு வேறுபேத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அந்த லாஸ்ட்டில் அப்படியே பயம் வாங்குற டைமுக்கு வந்தாச்சு. வந்து வாங்கினா அப்படி கரெக்டாக அங்கே வந்து ஒரு எனிமி வந்தோம். சரி முடிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு போனால் அவர் அங்கே ஜோன்லேயே மாதிரி தெலுமேட் ஆகிடுவார் குளோவால் போட்டு. சரி இவன் இறங்கி வந்துட்டான், இவனுக்கு பாம்பு போட்டால் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம். அது அவன் எலிமினேட் ஆகிட்டான். சரி இவனை முடிச்சு விட்டலன்னு சொல்லிட்டு பார்த்தா பாம்பு சாகவே மாட்டான் பயப்புள்ள, எப்படி சுற்றிட்டு வந்திருக்கான் போல நம்ம கவனிக்கவே இல்லை. டக்குன்னு இந்த பாம்பு தூக்கி போடும்போது பார்த்தா இங்கே வந்து நின்றுருப்பான், நம்மளாம் நீங்கள் வந்து எகிரி குச்சிட்ருப்போம், அட யாரான் அவன் பறந்து பறந்து வரானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு குளோவல் போகிறேன் வேலை. இப்போ கொண்டாந்து போத்து பார்த்தா விழுந்துட்டுருக்கு, டேய் என்னடா நடக்குது இந்த அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு நல்லா பயம் போட்டு வேறு பேத்தி விட்டுருந்தேன். இந்த கேம் பிளே எப்படி இருந்தது சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி இருந்து சொல்லுங்கள். அந்த லைட் அப் பர்முடா நீங்களும் சேர்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. பாய்.